ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன தொடர்கொண்டு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் வந்து பாருங்க, பொதுவாக நம்ம விடைகளை இப்படியான கேள்விகளில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிற சில வேலை டைம் போகலாம். அப்போ விடைகளை பார்க்கணும். இப்போ விடைகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏ தான் முதல்ல போட்டிருக்காங்க, ஏ பி ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு தான் சான்ஸ் கூட இருக்கு. அப்ப ஏ என்னன்னு பாப்போம். இந்த ஏ என்று சொல்றது என்ன பாருங்க, ஒரு இது ஒன்றுக்கு போறாங்க, ஒரு கண்காட்சியோ இது ஒரு போட்டி ஒன்றுக்கு போறாங்க, ஒரு போட்டி ஒன்றுக்கு என்னதுக்கோ போறாங்க. இதே அடுக்கலாம், அது இது என்ட்ரன்ஸ் பாருங்க, இது என்ட்ரன்ஸ். அது நல்லா பாத்தீங்கன்னா, இது நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா வெல்கம் அண்ட் இருக்கு, இதுல வெல்கம் அண்ட் இருக்கு, என்ட்ரன்ஸ் உண்டு. அப்ப இதுதான் ஃபெஸ்டா வரும், ஏ தான் அப்படியும் ஃபெஸ்டா வரும். அப்ப ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணுக்குள்ளதான் ஆன்சர் இருக்கு. ஓகே, அப்ப நாலும் அஞ்சும் ஆன்சர் வராது. அப்ப நாலும் இல்லை ஆன்சர், அஞ்சும் இல்லை, நாலும் இல்லை ஐந்தும் இல்லை. ஓகே, அப்ப ஒன்று ரெண்டு மூணுக்குள்ள ஆன்சர் இருக்கு. ஓகே, இது ஏ. அடுத்தது இல்ல ஏபி ஏபி என்று தந்துட்டாங்க, அந்த ரெண்டு எழுத்துக்களை பாருங்க, ஏபி ஏபி என்று தந்துட்டாங்க. ஓகே, ஏபி ஏபி நம்ம பார்க்க தேவையில்லை, ஏயும் ஏக்கு பிறகு பி தான் வரும். அப்படி ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை. அப்ப ஏக்கு பிறகு இந்த பி வந்துருக்கு இப்ப. ஓகே, பி வந்துட்டு இப்ப சரி. இப்ப பிக்கு பிறகு பாருங்க, இந்த சி கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க, இ கொடுத்துருக்காங்க, வேற வேற எழுத்துக்கள். சி வருமா, டி வருமா, இ வருமானு பார்க்கணும். ஓகே, இப்ப சி என்ன, அதாவது யானை ஒன்று இருக்கு. இப்ப என்ன விஷயம் ஒன்று சொன்னா, இதுல யானை ஒன்று இந்த போட்ல பாருங்க, பியில பார்த்தாலே விளங்கும். இந்த போட்ல வந்து யானை ஒன்று இருக்கு. சி என்ன, அதுக்கு கண்ணை கட்டிட்டு, அதை நல்லா பாருங்க, இவங்க இந்த கேர்ள் வந்து கண்ணை கட்டிட்டாங்க, கண்ணை கட்டிட்டு அந்த யானைக்கு சரியா அந்த கண் வைக்கிறதான் போட்டி போல இருக்கு. யானைக்கு சரியா கண்ணு கண்ணு மார்க் பண்ணணும், அதான் போட்டி. அப்போ இவங்க அதில் கண்ணை கட்டிட்டு போய் மார்க் பண்றாங்க. ஓகே, இதை சி ஓகேன்னு எடுத்தோம்னு சொன்னா ஏபிசி. ஓகே, சிக்கு பிறகு டி என்று சொல்லியிருக்காங்க. டி என்ன, இந்த லேடிக்கு பிறகு இன்னொரு போயோர் ஆள் போறாரு. ஓகே, போயோர் ஆள் போறாரு. ஓகே, இந்த உங்க தந்தை இதை ஓடர் பார்ப்போமே, டி. அதுக்கு பிறகு இ, இ வந்து பாருங்க. ஓகே, இ வந்து ஒரு கேர்ள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அதாவது போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு கேர்ள். இந்த கேர்ளும் பாருங்க, இந்த கேர்ளும் இந்த கேர்ளும் ஒன்று தான் பாருங்க. இந்த ரெண்டு கேர்ளும் ஒரு ஆள் தான். அப்ப இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் பாருங்க, இந்த ரெண்டு கேர்ளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம முடிவு கூறலாம், இந்த சியும் இந்த இயும் பக்கத்து பக்கத்துலாம் வரணும், சியும் இயும் பக்கத்து பக்கத்துலாம் அப்படியும் வரணும். ஏன், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் வரணும். அப்ப சி வந்ததுக்கு பிறகு இ வரலாம், அல்லது இ வந்ததுக்கு பிறகு சி வரலாம், இப்படியும் வரலாம். இந்த ரெண்டு 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 சிச்சுவேஷனையும் இந்த கேர்ள் பொசிஷன் ஓகே சேமா தான் இருக்கு, இதை வச்சு தான் கண்டுபிடிக்கும். இப்போ அப்போ சிமியும் பக்கத்து பக்கத்துலாம் வரணும். இப்போ தரப்பட்ட மூணு விடையிலையும் சிமியும் இங்கே பக்கத்து பக்கத்தில் இருக்கு. இங்கே இசி எண்ட் இருக்கு, இங்கே இசி எண்ட் இருக்கு. ஓகே ஓகே, அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு அல்லது மூணு வரணும். ஓகே, அப்போ ஏபிஇ எடுப்போம், ஏபிஇ அடுத்தது சி, இந்த ஓர்டரை பார்ப்போம். அவ ரெண்டாவது ஆன்சரை செக் பண்ணுவோம் கொஞ்சம் பாருங்க, ரெண்டாவதுல மூணாவது இருக்க செக் பண்ணுவோம் பாருங்க. அதாவது ஏபிஇசி, ஓகே ஏபி அடுத்த இ அடுத்த சி அடுத்த டிஎஃப் தந்துருக்காங்க. டி வந்து பாருங்க, இது டி, இதான் டி. ஓகே டி, அடுத்தது எஃப், கடைசியா பரிசு கொடுக்குறாங்க. ஓகே, கடைசி அந்த கேர்ளுக்கு தான் பரிசு கொடுக்குறாங்க. ஓகே சரி, அப்ப இந்த பொடியன் வந்து கண்ணு இது வைக்கிறது பிள்ளையாடத்துலாம் வைக்கிறான், இந்த போய் வந்து பிள்ளையான இடத்துல அந்த கண்ணை வைக்காரு. ஓகே ஓகே, இப்ப இது வந்து சரியாவது, அதாவது மூணாவது வந்து ஓகே சரியா வருது. ரெண்டாவத பாப்போம், ரெண்டாவதையும் வராதுன்னு பாப்போம், ரெண்டாவதையும் பாப்போம். அப்ப ஏபி இங்க டி வந்துட்டு, அதாவது இந்த போய் வந்துட்டாரு. ஓகே, போய் வந்தா போய்க்கு பிறகு இப்படி நம்ம பார்க்கலாம், போய்க்கு பிறகு இன்னும் ஒரு கேர்ள் ஒரு ஆள் நிக்காங்க, இந்த ஒரு கேர்ள் நிற்காங்க. ஓகே, அப்போ போக்கி பிறகு இந்த கேர்ள் வரணும் பாருங்க. ஏ அதாவது இந்த பிக்கு பிறகு இந்த, அதாவது இந்த டி, இந்த டியை வந்து மூணாவது கொடுப்போம். ஓகே, அப்போ இந்த போய் வந்துட்டாரு, போய்க்கு பிறகு இந்த கேர்ள் ஒரு ஆள் வராங்க, அந்த கேர்ளுக்கு தான் இந்த கண் கட்டுப்பட்டு இருக்கு.
அப்ப நல்லா பாத்துக்கொள்ளுங்க, இதுதான் விஷயம். அப்ப இதுக்கு பிறகுதான் இந்த கேர்ள் வரும். இந்த கேர்ளுக்கு தானே இந்த கண் கட்டுப்பட்டு இருக்கு. இந்த கேர்ளுக்கு பிறகு இந்த கேர்ள் நிக்கிறாங்க. ஓகே, இந்த கேர்ள் வந்து கண்ணை வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப லாஸ்டா இந்த கேர்ள் நிக்கிறாங்க. அப்ப ஆன்சர் வந்து மூணாவது இல்ல பாருங்க. மூணாவது நிறைய பேர் போவீங்க பாருங்க, எப்படி ட்ரிக்கிறீங்கன்னு பாருங்க. ரெண்டாவது ஆன்சர் அது ஒன்றுமில்ல, சும்மா அந்த படத்தை பார்த்து சரியா ஒழுங்கமைக்கணும். இப்ப இதுல நிறைய பேர் பிளவுறவங்க இருக்கீங்க. அவ பாருங்க ஆன்சர் வந்து ரெண்டாவது தான். அப்ப அடுத்த பாருங்க, 59, 58, 59, 60 ஆகிய வினாக்கள் ஒரு மின்மானி வாசியர் வாசகருக்கு ஓர் இல்லத்தரசிக்கும் இடையே நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலை அடிப்படையாக கொண்டவை சொல்லியிருக்காங்க. இவ்வுரையாடற் பகுதிகள் சரியான ஒழுங்கில் தரப்படவில்லை என்று சொல்லியிருக்காங்க. அப்ப தரப்படவில்லை இந்த ஒழுங்கு. அப்ப நம்ம பார்ப்போம், இப்படி இதை வாய்ச்சி கொண்டிருந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்றல, டிரெக்டாவே கேள்விக்குள்ள போவோம் பாருங்க. இக்கலந்துரையாடலில் மானி வாசி வாசகரின் உரையாடற் பகுதிகள் யாவை என்று கேட்கிறாங்க. அப்ப அவரோட உரையாடற் பகுதி என்னென்னு கேட்கிறாங்க. இப்ப விடையிலையும் பாருங்க, ஆரம்பத்துல ஏல ஸ்டார்ட் பண்ற விட வந்து 2 தான் வந்திருக்கு, ஆனா பியில ஸ்டார்ட் பண்ற விட வந்து 3 வந்திருக்கு. ஓகே, அப்ப பி தான் பெரும்பாலும் வரணும். பியில ஸ்டார்ட் பண்ற விடையெல்லாம் பெரும்பாலும் வரணும். அப்ப பி என்னன்னு பார்ப்போம் பாருங்க. வணக்கம் அம்மா, நான் மானி வாசிப்பை எடுப்பதுக்கு உள்ளே வரலாமா? ஓகே, இதுதான் ஆரம்பத்துல இருக்கணும். அப்ப முதலாவதும் ரெண்டாவதும் இல்லை. ஓகே, அப்ப அடுத்தது பி வந்துட்டு. ஓகே, பி ஓகே, பி தான் முதலாவது, அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் முதலாவது வர வேண்டிய கூற்று. அடுத்தது அதுக்கு அந்த பெண் என்ன சொல்லுவாங்க, நம்ம மாணிக்க வாசி மாணி வாசிக்கு உள்ள வரலாமான்னு சொல்லி. ஓகே, அதுக்கு இந்த டி சொல்லியிருக்காங்க. இங்கே டி 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 என்று வந்திருக்கு. ஓகே, எல்லாத்துலயும் டி தான் வந்திருக்கு. ஓகே, இது நமக்கு வாணி வாசிப்பு வர்ற இது உரையாடல் தானே தேவை. அப்ப டி, அடுத்த டி என்ன வர்ற உரையாடல், வாசிப்பு சலுகை அலைகளின் எண்ணிக்கையிலும் கூடுதலாக இருப்பதால் கட்டணம் கூடுதலாக உள்ளது. ஓகே, கூடுதலாக கட்டணம் இருக்கு என்ற விஷயத்த சொல்ல வராங்க. இப்போ அவங்க கேட்டிருப்பாங்க, என்ன இம்முறை கட்டணம் வழக்கத்திலும் பார்க்க கூடுதலாக இருப்பது ஏன், அதுக்குரிய ஆன்சர் தான் இது பாருங்க. அப்போ டி வந்திருக்கு. ஓகே, பி பிக்கு பிறகு டி தான். ஓகே, இங்கே இ வந்திருக்கு. இதில் இதில் எஃப், இதுலையும் எஃப். ஓகே, இஆ எஃப் ஆண்டு பார்ப்போம். அவருக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. அவருக்கு உயர் வெப்பநிலையின் தொடர்ச்சியாக காய்ச்சல் உள்ளது, டெங்கு என சந்தேகப்படுகின்றது. அப்ப அவருக்கு என்ன நடந்தது என்று யாரு கேட்கலாம்? அப்ப மாணி வாசிப்பாளர் வந்திருக்காரு. அப்ப அவர் கேட்பாரா, இல்ல இவங்க அந்த வீட்டு பெண் வந்து மாணி வாசிப்பாளர்கிட்ட கேட்பாங்களா? அப்ப இதை கவனமா பார்த்துக்கொள்ளணும். அப்ப அவருக்கு என்ன நடந்தது என்ற விஷயம், அதாவது இவர் மாணி வாசிப்பாரா, வழக்கமா மாணி வாசிப்பாரா வாராரு. அப்ப இவர் கேட்டிருக்காரு, ஒருவேளை இவர ஹஸ்பண்ட், அந்த பெண்ற ஹஸ்பண்டை பத்தி விசாரிச்சுக்கலாம், இல்லாட்டி அவங்கள வீட்டிலேயே வேற யாரை பத்தி கேட்டிருக்கலாம். அப்ப இந்த இ வந்து தான் மாணி வாசிப்பாளர் அவர் கேட்கிற கேள்வி உண்டா இருக்கு. அதுக்குரிய ஆன்சரா இது இன்னும் வந்திருக்கு. அந்த பெண் சொல்லி வைப்பாங்க, அவருக்கு உயர் வெப்பநிலை தொடர்ச்சியா காய்ச்சலும் உள்ளது, டெங்கு என சந்தேகப்படுது வந்திருக்கலாம். ஓகே, அடுத்தது ஜி என்று சொல்லியிருக்காங்க. ஜிய பாபம், மின்மானி இருக்கும் இடம் துப்புரவற்று சிலந்தி வலினால் மூடப்பட்டு இருக்கின்றது. ஓகே, இதை வந்து அந்த பெண் சொல்லியிருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் இவரா சொல்லியிருப்பாரு. இவர் அந்த மீட்டர் ரீடிங் போகும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த இடம் வந்து துப்புரவு இல்லாமல் இருக்கு, சிலந்தி வலையால் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த எச், இதோ உங்களுக்கான மாணி வாசிப்பு. ஓகே, இது எச் வந்து அவருக்கு தான் வரும். ஓகே, அது பிரச்சனை இல்லை, வாசிக்க தேவையில்லை. அடுத்த ஜே, என்ற வரைக்கும் தேவையின்றி எரிபொருள் மின்கும்பலை நிப்பாட்டவும். ஓகே, இது வந்து மாணி வாசிப்பாளர் தான் சொல்லுவாங்க, இதுவும் ஓகே தான். அப்ப நமக்கு இந்த இ வந்திருக்கு, இங்கே இதுல வந்து எஃப் தந்திருக்காங்க. அப்ப இதுதான் டிஃப்ரெண்ட், இங்கே எஃப் எஃப் வந்திருக்கு. அப்ப சம்டைம் இந்த எஃப்ஐ வந்து செக் பண்ணி பார்ப்போம் பாருங்க. அவருக்கு உயர் வெப்பநிலை தொடர்ச்சியான காய்ச்சல், டெங்கு என சோதிக்கப்படுகிறது சொல்லப்படுது. சம்டைம் இது இப்படியும் இருக்கலாம், நம்ம ரெண்டு வகையில யோசிக்கணும். இப்ப நம்ம ஒரு ஆங்கிள் பார்த்தோம், இன்னொரு ஆங்கிள் எப்படி பாக்குறேன்னு சொன்னா, அவருக்கு உயர் வெப்பநிலை தொடர்ச்சியான காய்ச்சல் உள்ளது என்று சொல்றாங்க. இப்ப இவ புதுசா ஒரு ஆள் வந்திருக்கலாம். இப்ப வழக்க இதுல என்ன சொல்லிக்காங்க, மாணி வாசிப்பாளர் ஆள் வராரு, வழக்கமா வராம இன்னொரு ஆள் வரும்போது அவங்க கேட்டிருக்கலாம், அவருக்கு என்ன நடந்தது, அந்த முதல் வந்தவருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கலாம். அதுக்கு மாணி வாசிப்பாளர் இப்படி ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணிருக்கலாம், என்ன அவருக்கு உயர் வெப்பநிலை தொடர்ச்சியான காய்ச்சல், டெங்கு என சோதிக்கப்படுறேன் ரிப்ளை ஒன்று பண்ணிருக்கலாம். ஓகே, ஆனா இந்த ஐ என்ற கூட்டை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண போறோம். எப்படி, மன்னிக்கவும், நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் போது எனது சகோதரனை கவனிக்க வேண்டி இருந்தமையால் நான் இவ்விடத்தை துப்புரவாக வைத்திருக்க முடியவில்லை. அப்ப என்ன விஷயம்,
நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில இருக்கிறாள் யாரு? அந்த வீட்டு பெண்மணியிலே இந்த சகோதரன். அப்ப அவருக்கு என்ன நடந்தது கேட்டது யாரா இருக்கும்? கட்டாயம் இந்த மாணி வாசிப்பாளரா தான் இருக்கும். இந்த எஃப் என்ற ரிப்ளை வந்து அந்த இல்லத்தரசியால சொல்லப்பட ரிப்ளையா இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து மூணாவது. ஓகே, நிறைய பேர் மூணாவது ஆன்சர் பண்ணீங்க பாருங்க. ஓகே சரி, அடுத்து வந்து பார்ப்போம். கலந்துரையாடலில் இல்லத்தரசியின் உரையாடல் பகுதிகள் யாவை என்று கேட்கிறாங்க. இல்லத்தரசியில என்னென்ன உரையாடல் பகுதிகள் இருக்கு என்று சொல்லி கேட்கிறாங்க இதுல. ஓகே, அப்ப இதுக்கு முதல் பார்த்த கல்வி ஓகே. அப்ப அதுல இருந்து இது ஆக சிம்பிளா இருக்கு. அப்ப பியில ஸ்டார்ட் பண்றது வராது. இது நாலும் வராது, அஞ்சும் வராது. ஓகே, அப்ப ஏ வந்து வரும். மாணிவாசிரே வணக்கம், தயவு செய்து உங்கள் பணியை தொடருங்கள். அது ஓகே, பிரச்சனை இல்லை. இப்ப ஏசி ஏசி என்று வந்திருக்கு. ஓகே, சி என்னன்னு பார்ப்போம். சி என்ன? இம்முறை கட்டணம் வழக்கத்திடம் கூடுதலாக இருப்பதே. ஓகே, அதுவும் சரிதான். ஏக்கு பிறகு சி. ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்த எஃப், அவருக்கு உயர்வெப்பன தொடர்ச்சி என காய்ச்சல் உள்ளது, டெங்கு என சந்தேகப்படுது. அதுவும் ஓகே தான். அடுத்தது ஐ, மன்னிக்கவும், நோய் பயப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் போது என சகோதரனை கவனிக்க வேண்டியிருந்தவங்க துப்புரவாக்கல இடத்தன்னு சொல்றாங்க. ஓகே, அதுவும் சரிதான். கே, மின்னுகர்ச்சியை குறைப்பதற்கான முறைகள் என்னென்னு கேட்காங்க. ஓகே, அதுக்கு தான் இந்த ஜே அண்ட் அவர் பதிலொன்று அடிக்காது. இயன்ற வரைக்கும் தேவை என்று ஏற்படும் மின்கும்பலை நிப்பாட்டம்னு சொல்றாரு. ஓகே, அடுத்தது எல், நன்றி, லாஸ்டா நன்றி. அப்ப ஆன்சர் வந்து முதலாவது தான். ஓகே, ஆன்சர் வந்து முதலாவது. சரி, கலந்துரையாடலில் மிக தர்க்க ரீதியான தொடரை தெரிந்தெடுக்க. தர்க்க ரீதியான தொடர், லொஜிக்கலான தொடர் இருக்கு இதுல. அப்ப அப்படியான தொடர் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, இதுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றல. கூடுதலான வாய்ப்பு எந்த சான்ஸ், எந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க? பிஏ தான் கொடுத்துருக்காங்க. பிஏ பிஏன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிஏ பிஏ பிஏன்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதன்படி நம்ம போகலாம், கூடுதலாக இருக்கிறபடி பார்ப்போம். இப்போ பிஏ, வணக்கம் அம்மா, நான் மாணிவாசிப்பை எடுப்பதுக்குள்ளே வரலாமா? மாணிவாசி அவங்க சொல்லுவாங்க, வணக்கம், தயவு செய்து உங்கள் பணியை தொடருங்கள். ஓகே, பிஏ, அது பிரச்சனை இல்லை. அடுத்தது ஜிஐன்னு வந்திருக்கு. இங்கே ஜிஐ, இங்கே ஹெச்சி, இங்கே ஜிஐ. அப்போ ஜிஐ வந்து ரெண்டு தரம் வந்திருக்கு. அப்போ ஜி என்னென்னு, ஜி என்னென்னு பார்ப்போம். மின்மானி இருக்கும் இடம் துப்புரவற்றும் சிலந்தி வலையெல்லாம் மூடப்பட்டும் இருக்கிறது. ஓகே, ஐ, மன்னிக்கவும், நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை இருக்கும் போது எனது சகோதரனை கவனிக்க வேண்டியிருந்தமே நான் இடத்தை துப்புரவாக்கவில்லை. ஓகே, ஜிஐ. ஓகே, அடுத்த ஹெச், ஹெச் என்ன? இதோ உங்களுக்கான மானி வாசிப்பு என்று சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது இந்த சி, சி என்ன? இம்முறை கட்டணம் கூடுதலாக இருப்பது ஏன்னு கேட்குறாங்க. ஓகே, இ, அவருக்கு என்ன நடந்தது? அப்ப இங்க கட்டணம் கூடுதலாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன நடந்தது கேட்குறாங்க. அதாவது எதுக்கு புற எது வந்திருக்கணும், இந்த அவருக்கு என்ன நடந்தது என்ற விஷயம் எங்க வந்திருக்கணும்னு சொன்னா, அதாவது மருத்துவமனையில வைத்திருக்கத்தால இந்த கிளியர் பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த ஐ வந்திருக்கு, இந்த ஐக்கு பிறகுதான் இந்த இ வரணும். ஐக்கு பிறகுதான் இ வரணும். அப்ப அவருக்கு என்ன நடந்ததுன்னு இவர் கேட்பாரு. ஐக்கு பிறகுதான் ஈ வரணும். அப்ப பாருங்க, ஐக்கு பிறகுதான் ஈ வருது. இந்த மூணாவது ஆன்சரை பாருங்க, ஐக்கு பிறகு ஈ வருது, சரியா? ஓகே, அப்ப ஐக்கு பிறகு இது, இதுலயும் ஈ வருது தான். ஓகே, ரெண்டு இடங்கள வருது பாப்போம். இங்கேயும் ஐக்கு பிறகு ஈ வருது. ஓகே, அப்ப இதுல ஒன்று ப நாலாவதும் இல்லை ஆன்சர், முதலாவதும் இல்லை, இரண்டாவதும் இல்லை. இப்ப ஆன்சர் ஒன்று மூணாவது வரலாம் அல்லது ஐந்தாவது ஆன்சர் வரலாம், செண்டில் ஒரு ஆன்சராக வரலாம். ஓகே, இப்போ பி வந்து பாருங்க. ஓகே, பிஏ எல்லாம் செக் பண்ணித்தோம். ஹெச், ஹெச் என்ன? இதோ உங்களுக்கான மானி வாசிப்பு, செலுத்தப்பட தொகை நிலுவை இது வராது. எடுத்த உடனே இதோ உங்களுக்கான மானி வாசிப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மானி வாசிக்கிற அந்த இடத்துக்கு போய் துப்புரவற்றிருக்கின்ற வசனம் வரணும். அது வந்ததுக்கு பிறகுதான் இந்த ப்ரொசஸ் வரும். அப்போ அஞ்சாவது இல்லை. அப்போ ஆன்சர் வந்து இந்த மூணாவது. ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.